தன்னாருடைய சிவனே புற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வுதரும் குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான ஒரு சிறப்பு இந்த பொது வாழ்வியல் சிந்தனை அப்படின்னு எடுத்தோம். இதில் நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், சாமி பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பரிகாரம் பண்ணால் அது ஒன்றும் பயனளிக்கவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் வந்தது. அவருக்கு 78 வயசு போச்சு, 78 இயர்ஸ் ஓல்டு. இருந்தாலும் எப்படி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய் தகப்பன் முக்கியமானவங்க தானே இல்லையா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஜாதகம்லாம் பார்த்தோம், பரிகாரம்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கு அலைஞ்சி எல்லாம் பண்ணோம். கடைசியில் கோயில் அந்த கோயில் பரிகாரம் பண்ணோம், இந்த கோயில் பரிகாரம் பண்ணோம், அங்கே போனோம் இங்கே போனோம், அதெல்லாம் ஒன்றும் பலனே இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். முதல்ல ஒரு சிந்தனையை முதல்ல நம்ம அடிப்படி ஒவ்வொரு முறையிலையும் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறணும். புண்ணியமாம் பாவம் போன நாள் செய்தவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள். இதில் எந்த மாற்றமே கிடையாது, இதில் எந்த சந்தேகமே கிடையாது. என்ன அப்படின்னா, பிறவிகள் தோறும் எல்லாத்தையும் பதிவில் வச்சுட்டாங்க. பிறவிகள் தோறும் இது என்ன வேணால் என்னவா வேணால் இந்த தோற்றங்கள் மாறலாம். இது ஒரு இந்த உலகியலில் நம்ம எடுக்கிற நாடக மேடையில் என்ன வடிவம் வேணால் எடுக்கலாம். சிங்கமாக, மரமாக, செடியாக, கொடியாக, தாவரத்தில், இல்லை நீர்வாழ் உயிரினமாக, இல்லை தரையில் ஊறி போகக்கூடிய ஊர்வன பிராணியாக, அதைத்தான் மாணிக்கவாசர் அழகாக சொன்னார் இல்லையா? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமானு ஒரு சைக்கிளே இருக்கும் இல்லையா? வல்ல அசுரராய் முனிவராய் தேவராயின்னு எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன்பார். அந்த மாதிரி இது பிறவியில் நம்ம எடுக்கக்கூடிய வேடம், இந்த ஆன்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு எளிமையாக பொருள்படுத்த வேணும்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், ஐயா கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட்டு மிக்சியும் ஓடும், கிரைண்டரும் ஓடும், ஃபேனும் ஓடும், லைட்டும் எரியும், எதை வேணால் இயக்கம். அது மாதிரி தான் இந்த ஆன்மாவானது பரம்பொருள் இறைவனால் தரப்பட்டது. அப்போது இந்த விதி விலாசம், இந்த பிறப்போடைய விலாசம் முடியுதுன்னா அது வினைப்பயன் காரணமாக, அது உள்வினைப்பயன் முன்வினையில் செய்த வினைப்பயன் காரணமாக நிறைவடையுது. சார் இந்த பரிகாரம்லாம் பண்ணதுனால என்ன சார்னா, பரிகாரம் பண்ணதுனால இன்னும் கஷ்டப்படாமல் நமக்கு மீண்டும் கஷ்டங்கள் வராமல் இருக்கும். அது நம்ம கற்றுக் கொடுத்துட்டு செஞ்ச போன ஒரு பாடம், நமக்கு அது கற்றுக் கொடுத்த பாடம் பரிகாரங்கள். ஆகையினால் எந்த ஒரு காரணத்துலேயும் நிறைய பேர் சோதிடர்களே திட்டுவாங்க, கோயிலில் போய் சாமியை திட்டுவாங்க, நான் இதெல்லாம் பண்ணேனே அதெல்லாம் பண்ணேனேன்னு. உனக்கு எப்போ வைத்த வழி வந்ததோ அப்போ தான் இதெல்லாம் செஞ்ச, அதுக்கு முன்னே செஞ்சையா செய்யலை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, என்ன காரணம் ஔவையார் வாக்குன்னா இதுதான். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் இருந்தது, இப்போல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால் பரிகாரங்கள் பலிக்கவில்லை அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. பரிகாரங்கள் பலனளிக்க வல்லது தான் அது. நம்ம எல்லா நாளுமே நமக்கு இந்த ஜீவனானது இந்த உடலோடு இருக்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்வது தானே தவிர எல்லாத்தையுமே பரிகாரமாக ஆக்கக்கூடாது. மகிழ்ச்சி, நன்றி.